ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முன்னோருக்கு உதவிய இஸ்லாமியருக்கு கோவில் கட்டி அவரை குலதெய்வமாக கிராமத்தின் இந்துக்கள் வழிபடுகின்றனர். சிவகிரி அருகே உள்ள காகம் கிராமத்தில் பழமையான ராவுத்த குமாரசாமி கோவில் இருக்கிறது. இப்பகுதி இந்துக்களின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலில் சுருட்டு புகைத்தபடி லுங்கி அணிந்து சாய்ந்த நிலையில் வீற்றிருக்கும் ராவுத்தர் சிலை உள்ளது. இந்த கோவிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வைகாசி மாதத்தில் நடைபெறும் பொங்கல் விழா செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து நேற்று இரவு படைக்கலம் சென்று சக்தி அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது படையல் பொருட்களுடன் ஊர்வலமாக சுவாமியை அழைத்து வந்தனர். பின்னர் செங்கரும்பு பந்தலில் மண்ணால் செய்யப்பட்ட ராவுத்தர் சாமிக்கு கண் திறப்பும் மலர் அலங்காரமும் செய்யப்பட்டது. அதன் பின்னர் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட மதுபானம் சுருட்டு வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மதுபானங்களை பாட்டில் பாட்டிலாக ஊற்றி தீப ஆராதனையும் நடத்தப்பட்டது. அப்போது பூஜை செய்தவர் உட்பட பலரும் அருள் வந்து ஆடினர். எங்களுடைய மூதாதையர்கள் வந்துங்க கன்னிவாடி கிராமம்ங்க. கன்னிவாடி கிராமத்தில் அங்கே ஒரு குறுநில மன்னருக்கு எங்களுடைய மூதாதையருக்கு ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு அங்கேருந்து இங்கே புறப்பட்டு வந்துங்க. இங்கே வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு பிரம்மச்சாரி பாய் ஒருத்தர் இருந்திருக்கார். அவருடைய ஆதரவில் இவங்க எல்லாம் குடும்பமாக வந்ததுனால அவர் ஆதரவு கொடுத்து இங்கே வந்து இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி குழந்தைகளையெல்லாம் வளர்த்தி ஒரு ஆளுமையாக்கி திறமையாக வர்ற அளவுக்கு பாடு விட்டு கொடுத்துருக்காரு ஒரு பிரம்மச்சாரி பாயிங்க. அதனால் எங்களுடைய தாய் கோவில் வந்துங்க மணலூர் செல்லாண்டியம்மன். இருந்தாலும் நம்மளை நன்றி விசுவாசமாக நம்மளை காப்பாற்றி வளர்த்தினாரே அப்படிங்கிறதுக்காக ஒரு நன்றி கடனுக்காக இன்றைக்கி வந்துங்க ஒரு தமிழ் உலகத்திலேயே வேறு எங்கேயுமே ஒரு இந்து வந்து ஒரு முஸ்லீம் வச்சு வணங்குறது கிடையாது. அந்த நன்றி கணக்கத்துக்காக நாங்கள் முஸ்லீம் வச்சு வணங்கிட்டு இருக்கிறோம். புலம்பெயர்ந்து வந்த தங்களின் மூதாதையருக்கு இப்பகுதி இஸ்லாமியர் உதவிகரமாக இருந்ததாகவும் அவரது மறைவிற்கு பின்னர் சிலை அமைத்து குலதெய்வமாக வழிபாடு நடத்தி நன்றி கடன் செலுத்துவதாகவும் அக்கிராம மக்கள் கூறுகின்றனர். இந்த கோவில் சமய நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.